அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎஸ்பி அதாவது டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஃபயர் சர்வீஸ்லேருந்தும் வேகன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற தகவலை முழுமையாக இந்த ஒரு வீடியோ பதிவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மஸ்ட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதுக்கான தகவல்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிறட்டும். அதே மாதிரி நம்முடைய டெலகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் குயிஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிக்கிருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கான்ஸ்டபிள், சப்இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான டிஎன்பிசி போன்ற எக்ஸாமுக்கு அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் 4/2024க்கான குரூப் 1க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 28/3/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஜாப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முழுக்க முழுக்க ரெகுலர் பேசிஸான ஜாப் தான். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 28/3/2024 24/2024 வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும். அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 2/5/2024 4/5/2024 வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ப்ரிமினரி எக்ஸாமினேஷனுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் 13/7/2024 9:30 AM 12:30 PM வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சவுடனே இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக உங்களுக்கான ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், இரண்டாவதாக உங்களுக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், மூன்றாவதாக உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் 1 இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், அதாவது ஓஎம்ஆர் மெத்தடில் வந்து இருக்கும். இதுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூடு இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 175 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. இதில் 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸுக்கு 300 மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.50 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு கொஸ்டினுக்கு, அதாவது 1.5 மதிப்பெண்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்டு பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 90 மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 120 மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபைட் ஆவீங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்கும். இதுக்கான பேப்பரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 3 hours உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 100 marks உங்களுடைய மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில். இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 3 hours உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான மேக்ஸிமம் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 250 marks வந்து இருக்கும். பேப்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 3 hours இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 250 marks வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 3 hours இருக்கும். இதுக்குமே மேக்ஸிமம் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 250 marks வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் 1 இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 marksக்கு நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா 40 மதிப்பெண்கள் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். இதே இது அதர் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் 40 மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் தமிழில் குவாலிஃபைட் ஆவீங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 இருக்கும்.
அதே மாதிரி இந்த பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அண்டு இன்டர்வியூ இந்த நான்கையும் சேர்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 850 மதிப்பெண்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்டு பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா 850 மதிப்பெண்களுக்கு 255 மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபைட் ஆவீங்க. இதே இது அதர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா 340 மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபைட் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா டிஎஸ்பிக்கு இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். நீங்கள் டிஎஸ்பிக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டெபுட்டி சூப்பரண்டாப் போலீஸ் கேட்டகரி 1 பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே இது செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 86 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே இது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்டு ரிசோர்ஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 89 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 50 kg வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உமனில் டிஎஸ்பி அதாவது டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உமனுக்கு 155 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே இது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்டு ரிசோர்ஸ் சர்வீஸில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குமே ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர் இருக்கணும். மற்றபடி செஸ்ட்டு வெயிட்டு எதுவுமே வந்து அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் வைஸான வேகன்சி எவ்வளோ அப்படின்ற டீட்டெயிலில் பார்க்கலாம். போஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெப்டி கலெக்டர் அதே மாதிரி அதுக்கான போஸ்ட் கோடுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறப்ப இந்த போஸ்ட் கோடு வந்து தேவைப்படும். இந்த டெப்டி கலெக்டர் பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கீழே வரும். இதில் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 16 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போலீஸ் சர்வீஸ் கீழே வரும். இதில் 23 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்சியல் டேக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கமர்சியல் டேக்ஸ் சர்வீஸ் கீழே வரும். இதில் 14 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நாலாவது பார்த்திங்க அப்படின்னா டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் கீழே வரும். இதில் டோட்டலாக 21 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் சர்வீஸ் கீழே வரும். ஆறாவது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் கீழே வரும். டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஏழாவது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்டு ரிசோர்ஸ் சர்வீஸ் இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் கீழே வரும். இதுலேயுமே ஒரே ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா இந்த 7 போஸ்ட்லேருந்து 90 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல வேகன்சி தான். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணலாம். இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 22 வந்து பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் வைஸான ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 7 போஸ்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் 21 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 34 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூன்றாவது இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனரில் கமர்ஷியல் டேக்ஸில் கேண்டிடேட் ப்ராசஸிங் பிஎல் டிகிரிக்கு மட்டும் 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே உங்களுடைய ஏஜ் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஸ்டிடியூட் விடோ அண்டு ஆல் கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 7 போஸ்ட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் 39 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் பிஎல் டிகிரிக்கு மட்டும் 40 வயது வரைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான குவாலிஃபிகேஷன். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 7 போஸ்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எனி டிகிரி தமிழ்நாடு அரசு அல்லது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி ஏதாவது ஒரு பிரிவில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு அந்த பர்டிகுலராக அந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான முன்னுரிமையும் கொடுப்போம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 100 ருபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் இந்த ஒரு பேமெண்ட்டை நீங்கள் பண்ண முடியும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு,
மேஸ்ட்ரோ, ரூபே இந்த மாதிரியான ஆன்லைன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதை பே பண்ணிக்கிற முடியும். இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்முடைய சேனலை தொடர்ந்து பதிவிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ பதிவு பயனுள்ளதாக அமையட்டும்.